அனைவருக்கும் வணக்கம். சிவில்னெஸ்ட் ஐஏஎஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மளோட சிவில்னெஸ்டில் தமிழ் இலக்கிய தொடர் மாதிரி தேர்வுகள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ தமிழ் மார்க் டெஸ்ட் சீரீஸ், ஸோ யூபிஎஸ்சியில் விருப்ப பாடமாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தை உங்களில் சில பேர் வந்து செல்ஃபாவோ அல்லது வந்து கைடன்ஸ் மூலியமாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ வந்து பார்த்தோன்னா படிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வந்து பெட்டராக ஒரு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்களோட வளர்ச்சி, உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துருக்கலாம். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் நிறையா தேடிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையிறது தான் இந்த நம் சிவில்னெஸ் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் ஓகே. இந்த தமிழ் டெஸ்ட் சீரீஸில் நம்ம என்ன என்னெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் சீரீஸோட அமைப்பை வந்து பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர், அந்த ஃபஸ்ட் பேப்பரில் வந்துட்டு ஒரு 8 டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஒரு 8 டெஸ்ட், செகண்ட் பேப்பரில் வந்து ஒரு 6 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு பேப்பர்லேயும் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இது எல்லா ரெண்டுக்கும் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சி ஃபார்மேட்டில் ஒரு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. முழு பாடத்திட்டத்துடன் கூறிய தேர்வு முதல் தாள், அதே மாதிரி இரண்டாம் தாள் அப்படின்றது இருக்கும். இது வந்து யூபிஎஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கும், செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும், ரைட். ஸோ இந்த டெஸ்ட்டில் அதாவது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் நடக்கக்கூடிய பார்ட்டிஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு 10 க்வெஸ்சன் வந்துடும் சரிங்களா, ரைட். சரி, அப்போது இது வந்து எப்போலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நாங்கள் வந்து பேட்ச் வைஸாக நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம் சரிங்களா, ரைட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நாட்கள்லேருந்து நீங்கள் ஏன்னா ஹூவர் ஜாயின்ஸ் த டெஸ்ட் சீரீஸ் யாரையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே அவங்க கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக டேட் வந்து போட்டு கொடுப்போம். ஸோ அந்த டேட்லேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. டே ஒன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எழுதி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 நாளுக்குள்ளே உங்களுக்கான அந்த ஃபீட்பேக் அப்படின்றது வந்து வந்துடும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து டெலகிராம்க்கு வந்து அனுப்புவீங்க எங்களோட டெலகிராமுக்கு. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுவோம் சரிங்களா, ரைட். ஒருவேளை நீங்கள் தபாலில் தான் வந்து எழுதி அனுப்பணும், இந்த மாதிரி ஹார்ட் காப்பி தான் எனக்கு வேணும் அப்படின்னாலுமே எங்களை நேரடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வழிமுறையை நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா, ரைட். இதோட அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலிமா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை எவாலுவேட் பண்ணி ஐ மீன் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத இன்னொருத்தட்டு நம்ம கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கான அந்த லைஃப் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த நேரத்தில் உங்களுக்கான நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் சரிங்களா, ரைட். ஸோ இன்டலெக்சுவல் லேக்குன்னு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா, ரைட். எழுதி இப்போ நீங்களே வந்து செல்ஃபாகவே வந்து எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது என்ன எங்கே வந்து தவறுகள் வந்து நிகழும் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ஒரு க்வெஸ்சனை பார்க்குறீங்க, உங்களோட மைண்ட் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான் சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ அதை எல்லாமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து எழுதிடுறீங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்களே உங்கள் பேப்பரை திருத்தும் பொழுது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் தானே உங்களோட மைண்டு தானே சொன்னிச்சு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தானே நீங்கள் எழுதுனீங்க சரிங்களா. ஸோ அப்போ அப்படின்ற போது நீங்கள் எழுதியிருக்கிற அந்த செய்திகள் எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும் சரிங்களா. இது வந்து ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி சரிங்களா, மெடிக்கல் ட்ரூத் ஆல்சோ ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்மளோட தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலிமா நம்மளால் வந்து வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அதில் வந்து என்னென்ன பார்ப்போம், எங்களோட சைடு வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க மொதல் விஷயம். ஏன்னா வந்து யூபிஎஸ்சி அப்படின்றதே வந்து புரிதலை நோக்கி தான் இருக்கும் இல்லையா, ரைட். அது மாதிரி தமிழ் இலக்கியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நீங்கள் இன்னும் வந்து பயன்படுத்தணும் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, எது இதெல்லாம் பயன்படுத்தணும், உங்களுடைய சொல் வளம், வாக்கிய வளம், கருத்து வளம், பத்திகள் அமைக்கும் முறை, உங்களுடைய பதில்களை வந்து அமைக்கும் முறை அப்படின்றத வந்துட்டு சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா, ரைட். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணணுமா, தமிழுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க சரிங்களா. ஸோ அது வந்து கருத்துக்களை மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போது கேட்குற கேள்விகளை வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆழமாக வந்து படிச்சிருக்கீங்களா, அல்லது ரெடி ரெஃபரன்ஸ் புக்கை மட்டுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது மாதிரி கூட நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபீட்பேக்கில் வந்து கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ அதனால் விருப்பப்படுற மாணவர்கள் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தமிழ் டெஸ்ட் சீரீஸ், மார்க் டெஸ்ட் சீரீஸ் எழுதி உங்களோட ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.